பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு திரைப்படம் வெளியாகிய தினத்தன்றே இன்டர்நெட் மூலம் டவுன்லோடு செய்து பார்ப்பதை அறிந்தும், சில தினங்களில் டிவிடி மூலம் பார்க்க இயலும் என்பதை தெரிந்தும், உங்கள் பணத்தையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் திரையரங்கிற்கு வந்து தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இத்திரைப்படம் அர்ப்பணம். கங்கண்ணா
என்னப்பா கிளம்பிட்டியா? பாத்திரா பிரச்சனை எதுவும் இல்லாம அழகா பேசி அவனை சம்மதிக்க வையே. அதையும் மீறி தாட் பூட்டுன தாண்டினானு வச்சுக்க, பொண்ண தூக்கிட்டு வந்து ஆனத பாத்துக்கலாம். சம்பத் அக்கௌண்ட் எடுத்துட்டு வா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆச்சுன்னு. அதான் எடுத்துக்கலானே. பாத்தீங்களே நீங்களே எத்தனை வண்டி நிக்குதுன்னு. இந்த வாரத்துல பார்த்து எடுத்துக்கலானே. இந்திரா சரியா இருக்குதான்னு பாரு. என்னடா உன்னோட நல்லா வருவடா நீ. இந்த பணத்தை புடி. டேய் சம்பத்து, பணம்னு ஒண்ணு இல்லையா, இந்த வாழ்க்கையே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிரும்டா. இந்த வச்சுக்க. உங்களுக்கு தெரிஞ்ச திருச்சி. ஆனா எனக்கு என் ஊர்ல வந்து என்னை பத்தி கேட்டு பாருங்களேன். அவனா பெரிய நடுக்குள்ளியா என்ன சீனா? முதல்ல நடுக்குள்ளி அடிச்சு காட்டுறா. டே சாமி உனக்கு தான்டா. எனக்கா? இன்னைக்கு எனக்கு பொங்க வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி சாமி, நீ தான் என்னை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். ஒன்று நம்பி தான் அந்த விளையாட்டில் இறங்கியிருக்கேன். இந்த சம்பத்து பேயில் சம்பத்து பேய் கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் பிடிங்கிக்குவான். எனக்கும் கையிருப்பு வேணல சாமி. நான் ஜெயிச்சேன்னு வச்சுக்க, பாதி காசு உனக்கு கொடுத்துட்றேன். இல்லை 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 இல்லை, 102 ரூபா உனக்கு கமிஷன் கொடுத்துட்றேன். கமிஷன் வேணா என்ன ஜெயிக்க வை. நம்ம டீலிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சாமி. ஏன்னா நீயும் சாமி நானும் சாமி. ஜெயிச்ச உடனே உன்ன வந்து பார்க்குறேன். என் காவல் தெய்வம் கழிவுக கடவுள் கர்ண பிரபு என் கூட இருக்காண்டா. இப்ப என் ஓரத்து மூளைய கொஞ்சமா உனக்கு டீசன்ஸ் இருக்கா, அறிவு இருக்கா? நீ ஜெயிக்க வச்சா நான் கம்சன் கொடுக்க முடியும்.
இவ்வளோ திட்டுற அப்படியே செல்ல மாதிரி இருக்கான் பாரு. சாமி என்னோட சேர்மானம். நான் அவனும் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம். அண்ணா ஒரு முட்டை தோசை. டேய் மாமா உனக்கு சொல்ல, ஒரே இடத்துல தான் தூங்குவோம். மாப்பிள்ள பார்க்கலாம். எங்களுக்கு இடையில யார் வந்தாலும் நேத்து வச்ச கரோட்டு குழம்ப வேலைக்கு ஆகாது போல இருக்க. விசாலாச்சி, ஹே ஹே, என்னோட பரம எதிரி. பின்ன 14 வருஷம் பேசாம இருந்தா எதிரி தானுங்க. வா தோ 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 தோ. பயிலாஜி உனக்கு சோறு வைக்கும் போது எவ்வளவு பாசம் பாருங்க அவளுக்கு. அதே வாயிருக்கிற எனக்கு ஓட்ட பந்தயத்துல ஓடுற மாதிரி எப்படி உட்காந்து தின்னு இருக்குது பாரு. வியாழக்கிழமைக்காரன் வந்திருக்கேன். கூலி காசு இன்னும் பிரிக்கலையா? அடுத்த வாரம் சேர்த்து வாங்கிக்கோ. ஐயே உனக்கு இதே வேலையா போச்சு? வாங்கின கடனை திருப்பி தர வக்கு இல்லாத நீ எல்லாம் எதுக்கு தண்டல் வாங்குற? ஒரு வாரம் பொறுத்துக்கோயா. என்ன பொறுத்துக்குங்கய்யா? வாங்கச்சல கெஞ்சி கூத்தாடி ஐயா சாமின்னு பல்ல இடிச்சிட்டா வாங்கணும் தோணுது இல்ல. அந்த எங்க வந்து யாருக்கிட்ட மறுபடியும் என்ன
ஊருக்காரங்களை விட்டு நம்மளை ஒத்த வாங்க வச்சிடும் நம்மளது பார்த்து பஞ்சாயத்து. ஏ மாப்பிள்ள, உங்களை சொல்லலையா? ஏண்டா ஊரே வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ எதுக்கு வேலைக்காமக்காரனை வெட்டி வெட்டி அடிச்ச? பின்ன கொடுத்த பணத்தை கேட்டா? அதான் கொடுத்தேன். ஏயா, பணம் கொடுத்தா நத்தம் எப்படி வரும்? ஒருவேளை நத்தம் சிந்தி பணம் கொடுத்துருப்பானோ? ஏ பஞ்சாயத்து, அவன் அடி கொடுத்ததான் அவ்வளவு ஆணவமா சொல்லிட்டு இருக்கான். ஓ, கொடுத்ததை கேட்டா அடிப்பீங்களோ? கொடுத்ததை கேட்டா அடிப்பாங்களா? வரமுறை இல்லாம நத்தம் தச்சு விட எத்தனா? ஏயா, அவனுக்கு நத்தம் வராதோ? பஞ்சாயத்து, அடிச்சு அவனுக்கு எப்படி நத்தம் வரும்? கேட்டுக்கிட்டியா? நீ பணம் போட்டா பணம் எடுக்கிற தொழில் பண்ற, அதுல பாங்கு பதுமையா தான் பேசணும். நீ காசு காசுபடுற, இது கூட உனக்கு தெரியாது. என்ன விசாரிச்சு? அவன் காசு கொடுக்கறதே நாலு காசு சேர்த்து வாங்கறதுக்கு தான். அவங்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு உன் பையன் அவனை அடிச்சது தப்பு, அதுக்கு அவன் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ எப்ப பணத்தை கொடுக்குற அத சொல்லு. 5000 கொடுத்துடுற மாமா, மன்னிப்பு? நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்பு கேட்க முடியாதா? அப்படின்னா அபராதம் கட்டுறியா? சொல்லு, கட்டுறியா? கட்டுறேன். நான் ஜெயிச்ச காசுலாம் சாமி தான் வச்சிருக்கேன், எனக்கு பதிலாக அவன் கட்டுவான். சாமியா? சரிடா சாமி, 1000 கட்டிடு. அடங்குயோட தண்டல் வாங்கணும், அதே அமௌண்ட் அவதாரமா? பார்த்துக்கலாம்டு, இதை நீ எப்படி வாங்குறன்ட்டு. தலைவரே, கட்டுப்படி ஆகாத தலைவரே, பார்த்து கம்மி பண்ணுங்க தலைவரே. தலைவரே பண்ணுங்க தலைவரே, நீங்கள் நினச்சா முடியும் தலைவரே. யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ ஜெயிச்சிருக்க மாட்டானோ? சரிடா, ஒரு 700 கட்டிடு. 700? 700 முடியாது தலைவரே, பார்த்து கர்ற காட்டுங்க தலைவரே. பாவையா, வேலை வெட்டி இல்லாமல் குண்டை அடிச்சுட்டு தெரியுற பசங்க. டே சாமி, போய் தொலைது, ஒரு 500 கட்டிடு. அம்மா, 500? ஒய்யால, உன் பஞ்சாயத்துக்கு 5 பைசாவே அதிகம். கட்டுப்படி ஆகாது தலைவரே, கட்டுப்படி ஆகாது. ஏய், பஞ்சாயத்துக்கு வேணாம், உனக்கு வேணாம், ஒரு 200 கட்டிடு தலைவரே. வேணாண்டா, பஞ்சாயத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா. இதை விட கம்மின்னா பக்கத்து ஊருக்காரன் மூஞ்சில ஓட்ட உழுவுற மாதிரி பார்த்து பார்த்து துப்புவான்டா. பஞ்சாயத்தை பரிதவிக்க விட்டுறாதடா. அவளை போ மாமா, நானே வெட்டி பையன், வேலை வெட்டி போகாத வெறும் பையன். இந்த சம்பத்து பையன் ஜெயிச்ச காசு அவளை தரல மாமா. அவளை கொடுக்கலனா எவ்வளவு தாண்டா கொடுத்தா? அப்படி கேள்ற என் செல்லமே. இத மடிச்சு உண்டியில போடு. சரி தலைவர். கலைஞ்சது பஞ்சாயத்து தலைவரே. கலைஞ்சது பஞ்சாயத்துன்னு சொன்னையா? அப்புறம் என்ன, 7.5 கலைய வேண்டியதுனா? அட போ மாமா, டென்ஷன்ல கால் கை இழுத்துக்க போகுது. நான் வேற இருந்த காசு எல்லாம் பஞ்சாயத்து டெவலப் பண்ண கொடுத்துட்டேன். ஊர்ல இவங்க ஆட்டம் தாங்க முடியல.